ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று வளர்தமிழில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் புறம். சீரிலமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை. ஃபோர்த் ஒன், சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் சிலம்பதிகாரம். ஃபிஃப்த், கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. செகண்ட் ஒன்று, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு, தமிழுக்கு தனிச்சிறப்பு உண்டு. நாள்தோறும் நல்ல நல்ல நூல்களை நாடி படிக்க வேண்டும். குருவினா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை வந்து பக்க எண் 8-9 இருக்கு. பக்க எண் 8 லாஸ்ட் பேரா சாலைகள் அதில் தோன்றி அதில் ஆரம்பிச்சு, பக்க எண் 19 ஃபர்ஸ்ட் பேரா முடிகிற வரையும் என்பதை உணரலாம் வரையும் குருவினா ஒன்றிற்கான விடை. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 10 இருக்கு. பக்க எண் 10 ஃபர்ஸ்ட் பேராவில் 6 லைன்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிறுவினா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? இதற்கனுடைய பக்க எண் 9 இருக்கு. பக்க எண் 9 கடைசி பேராக்கு முன்னா பேரால அக்ரிணை அதில் ஆரம்பிச்சு லாஸ்ட் பேரா முடிகிற வரையும் தமிழ் மொழி முடிகிற வரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை. சிறுவினா 2, தமிழ் இனிய மொழி என்பதற்கு காரணம் தருக. இதற்கனுடைய பக்க எண் 9 இருக்கு. பக்க எண் 9 எளிய மொழி அதுக்கு கீழே தமிழ் மொழி பேசவும் அதில் ஆரம்பிச்சு நிகழ்ந்து விடும் வரையும் அதில் 2 பேர் நிகழ்ந்து விடும் வரையும் ஸ்ரீனா 2 விடை. தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகள் எழுதுக. தமிழ் உலக மொழிகளில் சிறந்த மொழியாகும். தமிழ் ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டது. தமிழ் பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை கொண்டது. தமிழ் மொழி உலக மொழிகளுள் மிக தொன்மையான மொழியாகும். நன்றி.